ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ அவர் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நேற்றுக்கு வந்து பிளஸ் டூ எக்ஸாம் ரிசல்ட் வந்து ஓப்பன் ஆச்சு அந்த ரிசல்ட் பார்த்ததுக்கு அப்புறம் சில ஸ்டூடெண்ட் ஸ்டூடண்ட்ஸ் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா என்னுடைய ஆன்சர் ஷீட் நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும் என்னுடைய ஆன்சர் வந்து நான் வந்து ரீவல்யூஷன் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க அது அதுக்காகவே வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு அப்டேட்ல வந்து கொடுத்துருக்காங்க நீங்க ஆன்சர் ஷீட் வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து ரீடோட்டல் லிங்க்காக வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்திருக்காங்க இத பத்தி நம்ம டீடைலா இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம் ரிவல்யூஷன் போறதுக்கு எப்படி வந்து நம்ம அப்ளை பண்றது இதுக்கு என்னென்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் எவ்வளவு ஃபீஸ் பேமெண்ட் வந்து நம்ம வந்து பே வந்து பண்றது அதை எப்படி நம்ம வந்து ப்ராசஸ் வந்து பண்றது அப்படிங்கிறத ஃபுல் டீடைல் தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்ப தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்க நாமல் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே எங்களுடைய மொபைல் நோட்டிபிகேஷனாக வரும் எஜுகேஷன் இந்த அட்மிஷன் தனியாக ஒரு குரூப் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அந்த குரூப் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த கவர்மெண்ட்ஸ் சேர்ந்து வந்து வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்மே உங்களுக்கு அந்த குரூப்பில் கிடைக்கும் ஈஸியாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அந்த குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போகலாம் ஆக்சுவலா வந்து அரசு தேர்விக்கம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு பன்னெண்டாம் வகுப்பு தேர்வுகள் விடைத்தாள் நகல் மறு கூட்டல் விண்ணப்பிக்கும் முறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜிஓ வந்து பாஸ் பண்ணிருக்காங்க இந்த ஜிஓக்கான லிங்க் நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் இந்த ரிவலியூஷன் பண்றதுக்கான அப்ளிகேஷன் லிங்கையும் நான் வந்து ஸ்கிரிப்ஷன்ல வந்து நல்லா கொடுத்துறேன் நீங்க வந்து இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கப்புறம் அங்க போயிட்டு உங்க ஃபோன்ல டவுன்லோட் பண்ணி

உங்களுக்கு டைம் இருக்கு இந்த அஞ்சு நாள்களுக்குள்ள நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ரிவாலுவேஷனுக்காக நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க சப்போஸ் உங்களுடைய மார்க் வந்து ரொம்ப கம்மியா உங்களுக்கு வந்திருக்கு ரிசல்ட்ல நான் நல்லா தான் எழுதுனேன் ஆனா என்னுடைய மார்க்ல வந்து டவுட் இருக்கு நான் கண்டிப்பா வேற வழியே கிடையாது நான் அது தெரிஞ்சே தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியத்தோட இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா இந்த மெத்தடை நீங்க வந்து ட்ரை பண்ணலாம் இதில் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க அதுல என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது விடைத்தாள் நகல் கூட்டல் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றுக்கு மட்டுமே தேர்வர்கள் விண்ணப்பிக்க இயலும் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க விடைத்தாள் நகல் அப்படின்னா ஒன்றும் கிடையாது நீங்க எக்ஸாம் எழுதி நீங்க பாத்தீங்களா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து தமிழ் சப்ஜெக்ட் வந்து எழுதிருக்கீங்க அப்படின்னா தமிழ் சப்ஜெக்டோட எழுதுன அந்த ஆன்சர் ஷீட் அந்த ரெசிப்ட்ட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஸ்கிரிப்டை வாங்கி உங்களால வந்து பாக்க முடியும் இதுதான் வந்து வெடித்தால் நகல் மறுக்கூட்டல் அப்படின்னா வந்து ரீடோட்டலிங் சொல்லுவாங்க உங்களுடைய மார்க் வந்து இப்போ வந்து நூத்துக்கு ஒரு எண்பது மார்க் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து நூற்றுக்கு ஒரு தொண்ணூத்தஞ்சு மார்க் எனக்கு வரும் ஆனால் என்னால் வந்து எண்பது மார்க் தான் போட்டு கொடுத்துருக்காங்க இதை நான் வந்து ரீடோட்டல் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ரீடோட்டல் பண்ணலாம் ஒன்று உங்களால் ஆன்சர் ஷீட்டை வாங்கி பார்க்க முடியும் அப்படி இல்லைன்னா ரீடோட்டல் வந்து பண்ண முடியும் இல்லை ஏதாவது ஒன்று தான் நீங்கள் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க போன வருஷம் சில ஸ்டூடண்ட்ஸ் வந்து மாற்றி அப்ளை பண்ணி எங்கிட்ட வந்து இதை பண்ண முடியுமா ப்ரோ அப்படிங்கிறலாம் வந்து கேட்டுருங்க கொஞ்சம் இந்த வருஷம் கொஞ்சம் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து போடுங்க தேர்வர்கள் தங்களது விடைத்தாள் நகல் வேண்டுமா அல்லது மதிப்பெண் மறுக்கூட்டல் செய்ய வேண்டுமா என்பதை குறித்து தெளிவாக முடிவு செய்து கொண்டு அதன் பின்னர் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் விடைத்தாள் நகல் பெற்றவர்கள் மட்டுமே விடைத்தாள் ம மறு கூறி பின்னர் விண்ணப்பிக்க இயலும் நீங்க விடைத்தாளில் வந்து வாங்கினதுக்கு அப்புறம் தான் உங்களால வந்து மறு ரீடோட லிங்க் உங்களால் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கும்போது மதிப்பெண் மறுக்கூட்டல் கோரி விண்ணப்பிக்கும் பாடத்திற்கு அஹ் வெடித்தாள்களின் நகல் கோரி விண்ணப்பி விண்ணப்பத்திட இயலாது அப்படிங்கிறத கொடுத்தாங்க விடைத்தாள்களின் நகல் பெற பெற்ற பிறகு அவர்கள் மறுகூட்டல் அல்லது மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க வாய்ப்பு அளிக்கப்படும் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா ரீடோட்டலிங் பண்றதுக்கும் உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்குறாங்க மறு மதிப்பீடு செக் பண்ணி பாக்குறதுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அளிக்கப்படும் அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க சரிங்களா இது உண்டான டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்திருக்காங்க ஏழு அஞ்சுல இருந்து பதினொன்னு அஞ்சு வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து இருக்கும் அப்படிங்கற வந்து சொல்லியிருக்காங்க அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க படிச்ச அந்த ஸ்கூல்லயே போயிட்டு உங்க ஹெட் மாஸ்டர் கிட்ட போயிட்டு இந்த ஒரு அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களே ப்ராசஸ் பண்ணுவாங்க இதுக்கு ஏதாச்சும் ஃபீஸ் நம்ம பே பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஃபீஸ் பே பண்ணி தான் ஆகணும் விடைத்தாள் விடைத்தாளர்கள நீங்க வாங்கணும் அதாவது காப்பி ஆஃப் த ஆன்சர்ஸ் ஸ்கிரிப்டை நீங்க வந்து வாங்கி பாக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் நீங்க வந்து சார்ஜஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் உங்க இப்போ மோஸ்ட்லி வந்து எல்லாருக்குமே எல்லா சப்ஜெக்ட்டும் வந்து டவுட் வராது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்டாக மட்டும் தான் நீங்க வந்து டவுட் வரும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கிலீஷ் சப்ஜெக்ட் எடுத்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கிலீஷ் சப்ஜெக்டுக்கான ஆன்சர் ஷீட் வேணும் அப்படின்னா இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணா போதும் உங்களுக்கு அந்த அதுக்கான டவுனு லிங்க் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் வந்து மறுகட்டல் நீங்க வந்து ரீடோட்டல் லிங்க் வந்து பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா உயிரியல் பயாலஜிக்கு மட்டும் உங்களுக்கு வந்து முன்னூத்தி அஞ்சு ரூபாயும் மற்ற படங்கள் ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு வந்து ஈச் சப்ஜெக்ட்டுக்கு வந்து இரநூத்தி அஞ்சு ரூபாயும் உங்களால் வந்து நீங்க வந்து சார்ஜஸ் வந்து பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க பணம் செலுத்தும் முறை வந்து ஆன்லைன்ல வந்து பண்ண முடியாது ஆஃப்லைன்ல மட்டும்தான் பணம் வந்து செலுத்த முடியும் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க தேர்வர்கள் தேர்வர்கள் விளைத்தாள் நகலினை நீங்கள் நீங்க வந்து கட்டணமா செலுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க படிச்ச பள்ளியிலேயே பணமாக செலுத்தலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க இது ரொம்ப சிம்பிளா பண்ணிக்கலாம் ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஒரு ப்ராசஸ்ன்னு நினைக்கிறீங்க ரோல் நம்பர் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்க நீங்க வந்து எந்த பேப்பர் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேப்பர் வந்து டிக் பண்ணிக்கோங்க ஸ்கேன்ட் காப்பி வேணுமா ரீடவுட்லிங் பண்ண போறீங்களா அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து டிக் பண்ணிக்கோங்க இப்போ இன்னைக்கு காலையில் கூட ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு நல்லா தான் எழுதிருந்தேன் ஒரு சப்ஜெக்ட் மட்டும் மார்க் ரொம்ப லோ லோ பண்ணிட்டாங்க மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க இதை நான் வந்து செக் பண்ணியே ஆகணும் ரீட்லிங் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு நான் வந்து ப்ராசஸ் சொல்லிட்டேன் இருந்தாலும் நம்ம ஒரு வீடியோ வந்து நம்ம வருஷம் வருஷம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வருஷமும் வந்து அப்டேட் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ கண்டிப்பா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ இந்த இடத்துல ரீ டோட்டலிங் பண்ணணும் அப்படின்னா நீங்க தமிழ் சப்ஜெக்ட் இந்த இடத்துல வந்து டிக் பண்ணிக்கோங்க இரநூத்தி அஞ்சு ரூபாய் நீங்க வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து நீங்க ஈச்சபெக்ட்டுக்கு நீங்க வந்து வேணும் அப்படின்னா அதையும் நீங்க டிக் பண்ணிக்கோங்க தேவையில்லை அப்படின்னா நீங்க டோட்டலா இந்த இடத்துல எவ்வளவு இரநூத்தி அஞ்சுனா இந்த இடத்துல இருநூத்தி அஞ்சு ரூபாய் நீங்க தமிழ் இங்கிலீஷ்ல வந்து நீங்க வந்து எழுதிக்கோங்க எல்லாமே எழுந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல நீங்க வந்து ஸ்கேண்ட் காப்பி வேணுமா இல்ல வந்து ரீ பண்ண போறீங்களா அப்படிங்கறத வந்து கேக்குறாங்க ஸ்கேன்டு காப்பினா ஸ்கேன்டு காப்பியில டிக் பண்ணிக்கோங்க இல்ல வந்து ரீடோட்டலிங் பண்ண போறீங்கன்னா ரீ டோட்டலிங் வந்துங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க அதாவது டிக் பண்ணிக்கோங்க இதை மட்டும் தான் நீங்க வந்து பண்ண போறீங்க வேற எதுவுமே பண்ண தேவையில்லை இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் கேண்டிடேட் இது சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸோடைய சிக்னேச்சர் போட்டுக்கலாம் அப்படி அப்படின்னா பேரண்டோடய சிக்னேச்சர் இந்த இடத்துல போட்டுக்கலாம் பிளேஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய டிஸ்டிக் பேரை கொடுங்க எந்த டேட்ல வந்து அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்றீங்களோ அந்த டேட் வந்து கொடுங்க இதை வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நீங்க எந்த ஸ்கூல்ல வந்து எக்ஸாம் எழுதினீங்க அந்த ஸ்கூலுடைய ஹெட் மாஸ்டர் போயிட்டு பார்த்துட்டு இருநூத்தி அஞ்சு ரூபாய் பிளஸ் இதை நீங்க கொடுத்தாலே போதும் உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்ட் ஒரு ஒப்புகை சீட்டு அப்படிங்கறத ஒன்று கொடுப்பாங்க அந்த ஒப்புகை சீட்டை நீங்க அப்படியே வாங்கி வச்சுக்கோங்க அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால டவுன்லோட் பண்ண முடியாது இவ சப்போஸ் நீங்க வந்து ஆன்சருக்கு ஆன்சர் நான் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்படின்னா நீங்க இரநூத்தி ரூபாய் பே பண்ணிட்டு வந்துட்டீங்க ஒரு ஒன் வீக் கழிச்சு உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மெசேஜ் வரும் இந்த மாதிரி வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நம்பருக்கு வந்து மெசேஜ் வரும் அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம் நம்ம டிஜியில் போய்ட்டு என்ன பண்ணலாம்னா அந்த ஒப்புகை சீட்டு நம்பர் போட்டு உங்களுடைய ரோல் நம்பரையும் போட்டிங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர் நீங்க பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி பார்க்க முடியும் உங்களுடைய ஹார்ட் காப்பி வந்து கொடுக்க மாட்டாங்க அது என்னைக்குமே உங்களால் வந்து பார்க்க முடியாது நீங்க வந்து எக்ஸாம்பிள் அந்த ஷீட்டை வந்து பாத்தீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஸ்கேன் காப்பியே உங்களால பிடிஎஃப் வந்து பார்க்க முடியும் அதுல ஒன் பை ஒன்னா நீங்க எவ்வளவு மார்க்கு எழுதிருக்கீங்க எவ்வளவு மார்க் அவங்க போட்டிருக்காங்க அப்படிங்கறத நீங்க லைவ் அப்டேட்ல உங்க போன் மூலியமா செக் பண்ண முடியும் இதுதான் வந்து இப்போதைக்கு நான் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது ரிவலேஷன் போறதுல ஒரு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா என்ன வந்து காண்டாக்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றேன் நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம் டெம்பரரி மார்க்ஷீட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இன்னொரு சீக்கிரமாவே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்றதா வந்து சொல்லிருக்காங்க அதுக்கான டேட் வந்து உங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க டெம்ப்ரவரி மார்க்ஷீட் அப்படிங்கிறது வந்து ஒன்பதாம் தேதியிலிருந்து உங்களுக்கான ஸ்கூல்ல போயிட்டு நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னா இந்த வெப்சைட்டை போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இதுக்கான எல்லா லிங்க்குமே நான் என்ன பண்ணிருக்கேன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் போயிட்டு செக் செக் அவுட் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம் தேங்க்யூ